ரெண்டுமே செம காம்பினேஷனு. படம் நல்ல கான்செப்ட். அது கரப்ஷன் பண்ணுறதுனால நிறையா மெடல்ஸ் வாங்க முடியல ஒலிம்பிக்கிலுங்கிறது, டேலண்ட் இருக்க பீப்புள்ஸ் வந்து இது பண்ண முடியல. ஸோ நல்ல கான்செப்ட் அது. இன்னும் ரெண்டு மூணு வாட்டி கூட பார்க்கலாம் படம். நல்ல படம். கபடி படம்லாம் வந்திருக்கு. இந்த படம் ரொம்ப புதுசாக இருக்கா இல்லை ஏற்கனவே பார்த்த மாதிரி? இல்லை, நிறைய கபடி படம் வந்தாலும் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லேடிஸ் சம்மந்தப்பட்டது, அவங்க பெண்களால் நல்லா விளையாட மாட்டாங்க, அவங்க வந்து வீட்டில் இது பண்ணி பண்ணுறதுனால நல்ல ஒரு கான்செப்ட் அது. நல்லாயிருக்கும் படம் பார்க்கலாம். ஜி ஒரு நல்லதாக இருக்குதா படம் பார்க்கலாம். என்ன பார்த்த கதைங்க தான் அதான் சொல்கிறேன். புதுசாக ஒன்றும் இல்லை. உள்ள என்னென்ன இது நடக்குது, ஊழல் நடக்குது இதில், கபடி இல்லை அது. அதுக்கான பாரதிராஜா சார் சூப்பராக, பாரதிராஜா சூப்பராக வச்சிருந்தாரு. சசிகுமார் எப்போ போல அவர் நடிப்பு நல்லா வச்சிருந்தாரு. நிறைய கபடி படம்லாம் வந்திருக்கு. இந்த படம் புதுசாக இருக்கா இல்லை எப்படி? இல்லை இல்லை, எல்லாம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. புதுசாக தான் இல்லை, உள்ள என்ன நடக்குது அதுதான் பாலிடிக்ஸ். இல்லை படம் நல்லா இருக்கு, தரமான படம், எல்லாரும் வந்து ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். சசிகுமார் சார், பாரதிராஜா அவங்களாம் சூப்பர் ஆக்டிங். ஜி பாரதிராஜா பற்றிலாம் சொல்லவே தெரில, சசிகுமார் பற்றியும் சொல்ல தெரில. அதான் கேர்ள்ஸ்லாம் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை அது ஊழலை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த படத்தில், நல்லா சொல்லியிருக்காங்க. சாங்கில் மியூசிக் செம, அல்டிமேட் மியூசிக். கபடி ஆடும் போது அந்த மியூசிக் பேக்ரவுண்டெலாம் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஓகே சார், நல்லா இருக்குது, நல்லா வரணும், நல்லா எடுத்திருக்காங்க, போர் அடிக்கலை, நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. செல்லால் நல்லா நடிச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லா ஒவ்வொருத்தரும் நல்லா. எல்லா படத்தை விட இந்த படத்தில் வந்து அதோடய உண்மைகள் நிறைய சொல்லியிருக்காங்க. தத்ரூபமாக இருக்குது, கபடியினுடைய உயிரோட்டம் இருக்குது, அதில் எல்லாம் நல்லாயிருக்கு, எல்லாமே கலந்து போர் அடிக்கலை சார், நல்லாயிருக்கு. மற்ற படத்தை விட இப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலான்றதெல்லாம் இல்லை, இதில் கடைசி வரைக்கும் பார்க்கலாம். ஆமாம், நல்ல ஒரு ரியல் கேமு பார்த்த மாதிரியே இருக்குது, ரியாலிட்டியும் இருக்குது அதில். சும்மா ஏதோ படம் எடுக்கணுக்காக எடுக்கலை, ரியாலிட்டி இருக்குது, கபடியினுடைய உயிரோட்டம் அதில் இருக்குது. சசிகுமார் சார், பாரதிராஜ் சார் ரெண்டு பேரும் நல்லா அவங்க கோச் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணுவாங்க. இது கபடி மையப்படுத்தி, பெண்களுக்கான கபடி மையப்படுத்தி பட்ட படம், நல்ல விதமாக நடந்து. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு பார்த்தோம். நல்ல கம்பேக், நல்ல படம் இருக்குது. தேங்க்ஸ். இது கபடி வச்சு நிறைய படம் வந்திருக்கு, இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? நல்லா பூஸ்டப் பண்ணியிருக்காங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாரும். பெண்கள் வச்சு எடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது சார், பார்க்கலாம். ஆ நல்லா இருக்குது. நிறைய கபடி படம்லாம் வந்திருக்கு, இந்த படம் எப்படி இருக்குது? ஆ அதோட பெஸ்ட்டாக தான் இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது சம்திங் டிஃப்ரெண்ட். இதில் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு சசிகுமார். சூப்பராக இருக்கு ப்ரோ, அவருக்கு இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணலாம், நல்லா இருக்கும். ஆ ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ரோ படம், எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியை லேடிஸு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். சசிகுமார் அண்ட் பாரதிராஜா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களான கோச் அண்டு இந்த கிளப்போட இன்சார்ஜாக இருப்போம், ஓனராக இருப்பார் பாரதிராஜா, அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அது ரியல் கபடி. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு லேடி ஜென்ஸை வச்சு இந்த படத்தை எடுத்தினா கூட அந்தளவு ஹிட்டாக இருக்குமா தெரியாது. லேடிஸை வச்சு எடுத்தது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இவங்க எல்லாருமே ரியல் பிளேயர்ஸ், சூப்பராக அடிச்சிருக்காங்க. அதுதான் புதுசாக இருக்குது நமக்கு வந்து, இதுதான் கபடின்ற மாதிரி நமக்கு ரியலாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்திருப்பாங்க, இவங்க தான் வந்து ரியல் கபடி பிளேயர்ஸ் வச்சு எடுத்ததுனால ஒரு சூப்பராக இருக்குது. இந்த சூரி சார் நான் 5 நிமிஷம் தான் வருவார், அவர் நான் ஓகே, அவர் அந்த 5 நிமிஷமும் கொஞ்சம் காமெடியாக இருக்குது அவ்வளோதான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் 8 out of 10 கண்டிப்பாக படம். ஃபேமிலியாக லேடிஸ் கண்டிப்பாக பிடிக்கும்.